ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் உள்ள லோக்கஸ் ஆஃப் அ சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் இதில் ஸ்பெரிகல் கர்வேச்சர்னால் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டரை தான் சென்டர் ஆஃப் ஸ்பெரிகல் கர்வேச்சர்னு சொல்கிறாங்க அதோட ரேடியஸ் என்னென்னா ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரோ ஈக்வல்ஸ் ஒன் பை காப்பா காப்பான்றது வெறும் கர்வேச்சர் அதோட ரெசிப்ரோக்கள் தான் என்னது ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பிரிக்கல் கவேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பிரிக்கல் கர்வேச்சர் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை பார்க்குறோன்னா ஒரு சீன்ற கர்வில் ஒரு பாயிண்டை யூஸ் பண்ணி ஒரு சீன்ற கேர்வை ட்ரேஸ் பண்ணுறோம் அப்போ போது அந்த சென்டர் ஆஃப் க அந்த சி அந்த க ஸ்பெரிக்கல் கர்வேச்சரோட சென்டர் சியை அதே கரஸ்பாண்டிங் சென்டரை வச்சுட்டு இன்னொரு கர்வ் சி ஒன்னை நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் அப்போ ஒரே சென்டர் யூஸ் பண்ணி ரெண்டு கர்வ் இருக்குது சீன்ற கர்வ் ஒன்று சி ஒன்ற கேர்வ் ஒன்று அதே மாதிரி இப்போ கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் ஆஃப் சி ஒன் இஸ் ரிலேட்டட் டு சி அந்த மாதிரி இருக்குது அதாவது காப்பா அண்ட் டவ் ஆஃப் சி ஒன் அண்ட் சி ஆர் ரிலேட்டட் அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த ரிலேஷனில் ரிலேட் ஆகியிருக்குனா காப்பா காப்பா ஒன் ஈக்குவல்ஸ் மைனஸ் இ ஒன் டவ் டவ் ஒன் இதில் காப்பா டவ்ன்றது கா அண்ட் டாசன் ஆஃப் கவ் சி அண்ட் காப்பா ஒன் டவ்ன்றது கர்வேச்சர் அண்ட் டாசன் ஆஃப் சி ஒன் அப்போ இந்த ரிலேஷன் தான் நம்ம ரெண்டையும் ரிலேட் பண்ணுது அப்படி ஓகே அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது த ப்ராடக்ட் ஆஃப் கர்வேச்சர் அட் கரஸ்பாண்டிங் கர்வ்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டார்சன்ஸ் அப்படின்னு தெரியுது அதாவது கர்வேச்சர்னால் என்ன காப்பா காப்பா ஒன் கரஸ்பாண்டிங் க கர்வேச்சரை மல்டிப்ளை பண்ணும்போது கரஸ்பா அது வந்து ஈக்குவலாக இருக்குது எதோடனா டவ் டவ் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் டார்சன்ஸ் அப்படி ஈக்குவலாக இருக்குது எப்போன்னா இந்த ஒன்ற குவான்டிட்டி மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது அது வந்து நமக்கு இதிலிருந்து தெரியுது காப்பா காப்பா ஒன் ஈக்குவல்ஸ் அவுட் அவு ஒன் வென் ஈ ஒன் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒன் ஓகே இப்போ இதிலிருந்து ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் பார்க்கலாம் அது என்னென்னா த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிறப்ப அந்த கர்வ் எய்தர் ஒரு ஸ்பியரில் லை ஆகும் இல்லைனா அந்த கர்வுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் இருக்கும் இதுதான் இந்த தியரம் அதாவது என்னென்னா ஒரு ஸ்பெரிக்கல் கர்வேச்சரோட ரேடியஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த கர்வ் எய்தர் லைஸ் ஆன ஸ்பியர் ஆர் இட் ஹேஸ் அ கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் ஓகே மனசில் வச்சுக்க வேண்டிய இன்னொன்று என்னென்னா அந்த கர்வ் வந்து ஸ்பியரில் லை ஆகும்போது ரெண்டு என்ன இருக்குது அந்த கர்வ் வெண்ட கவ் லைஸ் ஆன ஸ்பியர் என்ன இருக்குன்னா ரோ பை சிக்மா ப்ளஸ் டிபை டிஎஸ் ஆஃப் சிக்மா ரோடாஷ் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கும் இதில் ரோ வந்து என்னதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பிரிக்கல் கவேச்சர் அதே இது சிக்மா என்னன்னா ரேடியஸ் ஆஃப் டாஷன் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதை தான் அதை அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இதில் நம்ம ப பார்க்குறோம் ரோ பை சிக்மா ப்ளஸ் d டிபைடிஎஸ் ஆஃப் சிக்மா ரோ equals ஈக்குவல்ஸ் ஜீரோ அப்போ ds expand பண்ணும்போது என்ன ஆகும் யூவி டேஷ்னு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு கா அந்த ப்ராப்பராக நம்ம டிஃப்ரெடி டிஃபரன்ஷியேட் யூவி ஃபார்மில் expand பண்ணும்போது நமக்கு sigma ரோட சிக்மா டேஷ் plus sigma ப்ளஸ் சிக்மா ரோ வரும் first term, same, equals, 0. ஜீரோ இப்போ இந்த ரெண்டையும் மேபி டேரெக்டாக ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது that's it for today's video வீடியோ மெச்சதை நாளைக்கு பார்க்கலாம்